ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் கிரேசியார். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தோம், மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ஒரு தட்டு தட்டிக்கோங்க. ஓகே காய்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்ன வீடியோ, எதை பற்றின வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இன்னும் சிம்பிள் ஒன் அப்படிங்கிற ஸ்கூட்டரை பற்றி டவுட் கேட்டிருந்தீங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஆப்டிமா பார்க்கலாம், ரெண்டாவது சிம்பிள் ஒன் அப்படிங்கிற ஸ்கூட்டரை பற்றி பார்க்கலாம். ஆப்டிமாவில் ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தார், ரெண்டு பேர் இன்றைக்கி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ரெண்டு பேரோட கமாண்டுக்கு ரிப்ளை தான். ஒருத்தர் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாருன்னா, இது ஆப்டிமா வந்துட்டு பின்னாடி இருக்க பேட்டரி வந்துட்டு டயரில் தட்டுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். எனக்கு இதுவரையும் அப்படி ஒரு பிரச்சனை இல்லை, டயருக்கும் பேட்டரி இருக்க ஸ்பேஸுக்கும் ரொம்பவே ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அது எப்படி தட்டும் அப்படிங்கிறது எனக்கு தெரில. ஸோ நான் அதையும் உங்களுக்கு இன்றைக்கி காட்டிடுறேன், எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, தட்டுமா தட்டாதா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கிளியராக காட்டிடுறேன். அதுக்கும் இதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ எப்படி தட்டுச்சு அப்படி, ஒரு வேளை அவரோட வண்டி வந்துட்டு மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டாக இருக்கலாம், ஸோ அதனால் சஸ்பென்ஷன் போய் கீழே தட்டியிருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி அவர் வந்துட்டு 200 kg இதில் லிமிட் கொடுத்துருக்காங்க, ஸோ அதுக்கு மேலே அவர் ஒரு வேளை வெயிட் ஏற்றிருக்கலாம், ஸோ அதனாலையும் தட்டுறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கலாம். அதுதான் மெயினான ரீசனாக இருக்கும். ஓவர் வெயிட் ஏற்றிருப்பார், இல்லைனா சஸ்பென்ஷன் வந்து போயிருக்கும் அவருக்கு, மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்லேயே சஸ்பென்ஷன் போன வண்டியாக வந்திருக்கலாம். ஸோ அதை வந்துட்டு அவர் ஷோரூமில் கொண்டு போய் கொடுத்து சரி பண்ணிக்கலாம், ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. அது மாதிரி இன்னொரு கமெண்டாக வந்துருந்துச்சு, சென்னையில் வந்துட்டு காஞ்சிபுரம் ஏரியாஸில் வந்துட்டு வெறும் 65,000 ரூபா தான் வண்டியோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கோட சேர்த்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே வந்து வாங்கினவங்களுக்கு ஃபேஸ் பண்ண நிறைய பிரச்சனைன்னா, சர்வீஸ் வந்துட்டு மெயினாக நல்லா இல்லை அப்படிங்கிறது வந்துட்டு நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருக்காங்களாம். பட் வண்டியோட ரேட்டு கம்மி, பட் சர்வீஸ் வந்துட்டு ரொம்பவே மொக்கையாக இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு அவர் சொல்லியிருக்காரு. அது மாதிரி 2-3 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சேம் கமெண்டு, சர்வீஸ் நல்லால, சர்வீஸ் நல்லால அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் எல்லாருமே ஒரு மெயில் பண்ணலாம், ஹீரோ எலக்ட்ரிக்கோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு அவங்களோட மெயில் ஐடி இருக்கும், அதை எடுத்து நீங்கள் கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ அவங்க கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாருமே அதை பண்ணுங்கள். அப்புறம் மூணாவதாக ஒருத்தர் என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, வண்டி வந்துட்டு ஷோரூம் போயிருக்காரு, ஷோரூம் போயிட்டு டெஸ்ட் பண்ணும்போதுலாம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாண்டு போட்டு விட்டுட்டு வண்டியை வந்துட்டு ஃபுல் த்ராட்டல் பண்ணி பார்த்துருக்காரு. அப்போது வந்துட்டு ஒரு வைப்ரேட் ஆகிருக்கு, வண்டி நல்லா வைப்ரேட் ஆச்சு, ப்ளஸ் சவுண்டு நல்லா வருது அப்படிங்கிறத அவர் சொல்லியிருந்தார். ஸோ அதையும் நான் இப்போ உங்களுக்கு காட்டிடுறேன், நானும் மிடில் ஸ்டாண்டு போட்டு உங்களுக்கு வண்டியை வந்துட்டு ஃபுல் த்ராட்டல் கொடுத்து காட்டுறேன். எனக்கு வைப்ரேஷன் இல்லை, அது மாதிரி சவுண்டு எதுவும் இல்லை. அதாவது வண்டி வந்துட்டு நமக்கு மோட்டார் வந்துட்டு சுற்றும் போச்சு ஒரு சின்ன சவுண்டு வரும், அது என்ன சவுண்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன விசில் அடிக்கிற மாதிரி ஒரு சவுண்டு வரும். அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எல்லா வெஹிக்கிள்லேயும் வரக்கூடிய ஒரு சவுண்டு, அது மோட்டர் ரன் ஆகக்கூடியது. நம்ம பார்த்தோம்னா அந்த ஹாலிவுட் படத்தில் கட்டியிருப்பாங்க, அந்த வண்டி கிளம்பிச்சிடும் அப்படின்னு ஒரு சவுண்டு வரலாம், அந்த மாதிரி ஒரு சவுண்டு, அது லைட்டாக வரும் ஸ்டார்டிங்கில், நம்ம த்ராட்டில் கொடுக்க வச்சிட மாட்டோம், மற்றபடி எந்த சவுண்ட்ஸும் கிடையாது. அதுதான் வைப்ரேட் ஆகுது வைப்ரேட் ஆகுதுங்கிறாங்க. இங்கே எலக்ட்ரிக் ஸ்கூட்டியில் வைப்ரேட் ஆகிறதுக்கு என்ன விஷயம் இருக்குது அப்படிங்கிறது தெரில. இன்ஜின் இல்லை, மற்ற எந்த எலக்ட்ரானிக் பார்ட்ஸும் எக்ஸ்ட்ரா கிடையாது, ஓவர் வெயிட்டு கிடையாது, வேற ஏன் வைப்ரேட் ஆகுது அப்படிங்கிறது எனக்கு தெரில. எனக்கு தெரிஞ்சு இது எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது, எனக்கு இப்போ கேடிஎம் ஓட்டுறதுக்கு எரிச்சலாக இருந்த மாதிரி இருக்கும், கை வலிக்கும் படுத்து கடந்து ஓட்டுற மாதிரி, அது கையை ஃபுல் புஷ் பண்ணி இந்த இடத்துல செம்மையாக ரெட் கலரில் மாறிடும். ஸோ அதை இதெல்லாம் ஓட்டிட்டு அதை ஓட்டும் போச்சில் கடுப்பாக இருக்கும், எனக்கு என்எஸ் ஓட்டிட்டு கேடிஎம் ஓட்டும் போச்சுலேயே கடுப்பாக இருக்கும், என்எஸ்எஸ் ஸ்மூத்தாக இருந்த மாதிரி இருக்கும். இப்போ ஸ்கூட்டி டெய்லியுமே ஓட்டிட்டு இப்போ கொண்டு போய் கேடிஎம் ஓட்ட சொன்னால் இன்னுமே கடுப்பாகுது. ஸோ இந்த இடத்த உங்களுக்கு ஸ்டாண்டு போட்டு காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம், வைப்ரேட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத. ஸ்டாப். எங்கப்பா மிடில் ஸ்டாண்டு பின்னாடி இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒருத்தரே தூக்கி போட்டுடலாம், ரொம்ப கம்மியான ஒரு இதுதான், வெயிட்டு தான் பாருங்கள். ஃபுல் த்ரோட்டில் கொடுக்குறேன், ஏதாவது சவுண்டு கேட்குதா உங்களுக்கு? எனக்கு கேட்கல. பாருங்கள் மோட்டர் சுற்றுற ஒரு சின்ன சவுண்டு மட்டும் தான் கேட்குது, வேறு வைப்ரேட் ஆகுதா வண்டி? பாருங்கள் வண்டி எங்கே வைப்ரேட் ஆகுது பாருங்கள், ஃபுல் த்ரோட்டில் வச்சுருக்கேன், ஃபுல் த்ரோட்டில் பார்த்துக்கோங்க, எந்த ஒரு சவுண்டுமே இல்லை, எந்த ஒரு இதுவுமே இல்லை, பிரச்சனையும் இல்லை, பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இதுதான் அவர் எதை வச்சு வைப்ரேட் ஆகுது அப்படின்னு சொன்னார் எனக்கு தெரியல. விட்டதும் எவ்வளோ தூரம் சுற்றிக்கிட்டே இருக்கு பாருங்கள், நான் விட்டேன்,
இப்போ தான் கம்மியாக இருக்குது. சரியா, இதுக்கு காரணம் என்னென்னா, பிரேக் வந்துட்டு நீங்கள் ஃபுல் டைட் வச்சுக்கக்கூடாது. இது நான் எவ்வளோ லூஸ் பண்ணி வச்சுருக்கேன்னு பார்த்துக்கோங்க. பிரேக்கு இந்த ஃபுல் டைட் வச்சிங்கன்னா இது உரச ஆரம்பிச்சிடும். உரசிச்சுன்னா உங்களுக்கு மைலேஜ் கிடைக்காது கண்டிப்பாக. பிரேக்கு வந்து ஃபுல்லாக லூஸ் பண்ணி விட்டுக்கோங்க, லைட்டாக வச்சுக்கோங்க, ஃப்ரண்ட் பிரேக்கை ஷார்ப்பாக வச்சுக்கோங்க. ஏன்னா பேக் பிரேக்கில் தான் நமக்கு இதான் அப் மோட்டார், இது சுற்றுறதுனால தான் நமக்கு வந்துட்டு வண்டியே மூவ் ஆகுது. ஸோ இதில் ஃபுல் டைட் வச்சிட்டிங்கன்னா இது உரச ஆரம்பிச்சிடும், உங்களுக்கு வந்துட்டு இது கிடைக்காது. அதுமாரி உள்ளே இருக்க ஸ்பேஸை பாருங்கள், பேட்டரி வந்துட்டு இங்கே இருக்குது, நமக்கு இது இங்கே இருக்குது. எப்படி தட்டோம் அப்படிங்கிறது எனக்கு தெரில, அவர் எப்படி சொன்னாருன்ட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது இந்த ரெண்டை பற்றி தான். இந்த ரெண்டு டவுட்டு தான் அவங்க ரெண்டு பேரும் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த ரெண்டு டவுட்டையும் கிளியர் பண்ணியாச்சு. இன்னும் அப்படியே ரிட்டர்ன் போகலாம் வீட்டுக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், எந்த ஒரு வைப்ரேஷனும் இல்லை வண்டியை பொறுத்தவரை. எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் வைப்ரேஷன் கண்டுபிடிச்சிருக்காங்கோ. ஸோ எனக்கு சொல்ல தெரில, ஒரு வேளை அந்த வண்டி ஷோரூமில் ஏதாச்சும் ஒரு கோளாறு கொடுத்த வண்டியாக இருந்திருக்கலாம். அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் ஷோரூமை பொறுத்தவரையுமே எப்படின்னா ஃபஸ்ட்டு புக்கிங் அமௌண்ட் தான் வாங்குவாங்க, கொஞ்சம் அமௌண்ட் தான். அதுக்கப்புறம் தான் நம்ம இஎம்ஐ போடுறதா இருந்தால் வண்டி டெலிவரி டைமில் தான் நம்ம வந்துட்டு இனிஷியல் பேமெண்ட் கட்ட வேண்டியிருக்கும். அதாவது இஎம்ஐ போடுறதுக்கு கொஞ்சம் அமௌண்ட் ஃபஸ்ட்டு கட்ட சொல்லியிருப்பாங்க, அந்த அமௌண்ட் கட்ட வேண்டியிருக்கும். அதுவுமே நம்ம புக்கிங் அமௌண்ட்டில் வந்து கழிஞ்சிரும். ஸோ உங்களுக்கு வந்து வண்டி பிடிக்காட்டி கூட இந்த கலர் பிடிக்கல, எனக்கு வேற கலர் தான் வேணும், வண்டி டெலிவரிக்கு டெலிவரிக்கு எடுக்க போச்சு, உங்களுக்கு இந்த கலர் பிடிக்கல வேற கலர் வேணும்னு சொன்னா கூட உங்களுக்கு அவங்க வெயிட் பண்ணி வாங்கி கொடுத்துருவாங்க. காசு ரிட்டர்ன் வேணும், ரீஃபண்ட் வேணும்னாலும் உங்களுக்கு உடனே கிடச்சிடும், எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. எனக்கு இது எல்லாமே சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வண்டி வந்து பார்த்துட்டு, உங்களுக்கு வண்டி ஸ்டாக் வந்த உடனே நீங்கள் வந்து பார்த்துட்டு இது பிடிக்கல ப்ரோ எனக்கு வேண்டாம் ப்ரோன்னு சொன்னால் கூட பிரச்சனை கிடையாது, உங்கள் காசை நாங்கள் ரிட்டர்ன் பண்ணிடுவோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க எங்களுக்கு. நான் அதுக்கப்புறம் எனக்கு சண்டை போட்டு ரீஃபண்ட் கூட கேட்டிருந்தேன், ஒன் டேயில் தந்துடுறேன் அப்படி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் சரி ஓகே எனக்கு வண்டி வேணும், எந்த கலராக இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா நான் கிரே கலர் புக் பண்ணியிருந்தேன், கிரே கலருக்கு பதிலாக ரெட் கலர் தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கெலாம் சண்டை போட்டு எடுத்து லாஸ்ட்டில் ஓகே ரெட் கலர் எந்த கலர் கிடச்சாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டேன். இப்போ புரியுது இதோட பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு எவ்வளோ யூஸ் ஆகுது, இதோட யூசேஜ் நம்மளுக்கு எவ்வளோ பெனிஃபிட் கொடுக்குது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி ஓரளவு தெரிஞ்சாச்சு நமக்கு. அப்புறம் நம்ம வந்துட்டு சிம்பிள் ஒன் பற்றி கேட்டிருந்தீங்க. சிம்பிள் ஒன்னோட ஆன்ரோட் ப்ரைஸ் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், 1.1 lakh ப்ளஸ் நமக்கு வந்துட்டு ஆன்ரோட் ப்ரைஸ் வந்துட்டு 1.35 கிட்ட 1.335 அந்த ரேஞ்சில் வரலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதோட கிலோமீட்டர் வந்துட்டு 205 சொல்லியிருந்தாங்க, அதுக்கப்புறம் 230 வரையும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதில் நிறையா மோட்ஸ்லாம் இருக்குது, ஒரு டச் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க ஜிபிஎஸ் அட்டாச்சோட, அதான் 4G GPS மொபைல் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளூடூத்தோட. இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாங்க, அதில் வந்துட்டு மியூசிக் கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் ஓலாவுக்கு வரலாம், ஓலாவும் சிம்பிள் ஒன்னும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது, ஆனால் சிம்பிள் ஒன்னை விட ஓலா S1 Pro ரேட் வந்து அதிகம், ஓலா S1 ரேட் வந்து சிம்பிள் ஒன்னோட கம்மி. ஸோ அது வந்துட்டு 120 kilometers S1 Pro வந்துட்டு உங்களுக்கு நிறையா மைலேஜ் கொடுக்கக்கூடிய வேரியண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு கரெக்டான மைலேஜ் தெரில எவ்வளோன்ட்டு. ஸோ நம்ம வந்துட்டு நிறைய பேர் புக் பண்ணியிருக்காங்க ஓலா வந்துட்டு, அது மாதிரி சிம்பிள் ஒன்னோட புக்கிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்குமே நிறைய பேர் புக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓலா வந்துட்டு சீக்கிரமே டெலிவரி கொடுத்துருவாங்க அப்படிங்கிறத நம்பலாம். நம்ம டிசம்பருக்குள்ளேயே கைக்கு நிறைய பேருக்கு வண்டி வந்துடும் அப்படிங்கிறது வந்து ஒரு சாத்தியமான ஒன்று. ஆனால் S1 நம்ம சிம்பிள் ஒன்னை பொறுத்தவரை இப்போதைக்கு அதற்கான சாத்தியங்கள் எதுவும் இல்லை. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நாங்கள் வந்துட்டு நானும் இன்னொரு யூடியூபரும் சேர்ந்து லடாக் வரையும் நடந்தே போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ் வந்து நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்லேயே ஸ்டார்ட் ஆகிடும். ரெண்டு பேர் சேர்ந்து நடந்து ப்ளஸ் லிஃப்ட் கிடச்சா போகலாம் அப்படின்ட்டு. ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணி கண்டிப்பாக ஒரு 2 months அந்த வீடியோஸ் தான் வரும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. லடாக் என்னென்ன ஃபேஸ் பண்ணுறோம், அதான் நார்த் இந்தியாவுக்கு போனால் நம்ம தமிழன்ஸ் என்னென்ன ஃபேஸ் பண்ணுவோம், நிறையா இருக்குது. நம்ம ஹிந்திக்காரனங்கள் இங்கே என்ன பண்ணுறோமோ அதே தான் நம்மளும் அங்கே பண்ணுவானுங்க. ஸோ நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணி என்ன ஏது அப்படிங்கிறத பார்த்துடலாம், என்னென்ன ப்ராப்ளம், என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ், அதை நடந்து போகிறது என்ன ப்ராப்ளம், எத்தனை நாள் ஆகுது ஒவ்வொரு பிளேஸ், ஒரு நாளைக்கு எத்தனை கிலோமீட்டர் நடந்து போகிறோம். ஸோ எல்லாத்தையுமே பார்த்துருவேன். ஃபஸ்ட் நான் எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் தான் போகலான்னு பார்த்துருந்தேன். பட் எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் வந்துட்டு சார்ஜ் போடுறது நிறையா மக்களுக்கு புரிய வைக்க முடியாது, கரண்ட் பில் நிறையா வந்துடும் நிறையா வந்துடும். ஸோ யோசிப்பாங்க. ஸோ நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு
எப்படின்னு சொல்லி போகலாம். ஓகே ஐஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எல்லாரும் அப்படியே பெல் ஐக்கனை தட்டி விட்டுக்கோங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.